ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம பிஜிடிஆர்பி சிலபஸில் இருக்கக்கூடிய அஃப்ளிக்ஷன் அப்படின்ற பாயம் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஜார்ஜ் ஹெர்பர்ட் எழுதின பாயம் எது ஆல்ரெடி வந்துட்டு த புள்ளி அப்படின்ற பாயம் நம்ம பார்த்துருக்கோம் அதை வந்து பார்க்காதவங்களுக்கு நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை போய் பார்த்துக்கோங்க இப்போ வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஜார்ஜ் ஹெர்பர்ட் பார்த்திங்கன்னா இன்ட்ரோ அப்படின்றது வந்து லாஸ்ட் டைமே நான் அந்த புள்ளி அப்படின்ற பார்க்கும் போதே கொடுத்துட்டேன் இருந்தபோதும் இதுலேயும் வந்து நான் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன் இவர் வந்து ஏப்ரல் தேர்ட் ஃபிஃப்டீன் நைன்ட்டி த்ரீல பிறந்து மார்ச் ஃபர்ஸ்ட் சிக்ஸ்டீன் தேர்ட்டி த்ரீயில் வந்து இறந்திருப்பார் இவரை வந்து செயின்ட் ஆண்ட்ரி சர்ச் யார்டில் வந்து பரியல் பண்ணியிருப்பாங்க இவரோட ரோல் அப்படின்னு பார்த்தோம்னா ரேட்டர் தியாலஜியன் பாய்ட் அண்ட் ஆங்கிலிகன் ப்ரீஸ்டாக இருந்திருக்காரு நெக்ஸ்ட்டு வந்து ஹென்ரி ஓகன் வந்து என்னென்னு கால் பண்ணாருனா எ மோஸ்ட் க்ளோரியஸ் செயிண்ட் சி அப்படின்னு சொல்லிட்டு இவரை கால் பண்ணாங்க இதெல்லாம் வந்துட்டு இவரோட ஒர்க் அப்படின்னு பார்த்தோம்னா த டெம்பிள் த கண்ட்ரி பேர்சன் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே முக்கியமான ஒரு ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதில் நம்மளுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அப்ளிக்ஷன் அப்படின்ற பாயம் தான் இவர் வந்து உயிரோடு இருக்கும் போது இவரோட எந்த ஒர்க்குமே பப்ளிஷ் ஆகலை இவர் சாகும் போது என்ன பண்ணிருப்பாருனா சாகிற படுக்கையில் இருக்கும் போது வந்துட்டு நிக்கோலஸ் பெரார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து தான் எழுதின எல்லா கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸையும் கொடுத்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இதெல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீ இதை பப்ளிஷ் பண்ணு அப்படி இல்லைன்னா இதை ஏறிச்சிடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு பட் ஆனால் அவங்க ஃப்ரெண்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா த டெம்பிள் அப்படின்ற மாதிரி கலெக்ஷன்ஸ் ஆஃப் போயம்ஸ் எல்லாத்தையுமே பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த டெம்பிள்ன்றது வந்து எங்கே வந்து எத்தனாவது இயரில் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா சிக்ஸ்டீன் தேர்ட்டி த்ரீயில் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க அதில் ஒன் ஆஃப் த போயம் தான் இந்த அஃப்ளிக்ஷன் இதை வந்துட்டு ஒரே டைட்டிலில் வந்து அஞ்சு போயம் இருக்கும் ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பாயம் அப்படின்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கூட ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது வந்து இந்த பாயம் பற்றி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து மொத்தம் லெவன் ஸ்டான்சஸ் இருக்கும் சிக்ஸ் ஒவ்வொரு ஸ்டான்ஸ்லையும் சிக்ஸ் லைன்ஸ் அதாவது செஸ்டில் இருக்கும் இதோட ரைமிங் ஸ்கீம் அப்படின்னா ஏபி ஏபி இதில் எதை பற்றி பேசியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு காட்க்கும் ஒரு ஹியூமனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் அதை பற்றி தான் வந்து பேசியிருப்பாங்க இதில் வந்துட்டு ஹியூமன் அப்படின்றது வந்துட்டு வேறு யாரும் கிடையாது பொய்ட் தான் வந்து இதில் ஸ்பீக்கராக இருப்பார் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு த்ரீ ஸ்டாண்டர்ஸில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா காட்க்கு பண்ணக்கூடிய அந்த சர்வீஸ் பற்றி பேசியிருப்பாங்க தென் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் காண்ட்ரஸ்ட்டாக பேசியிருப்பாங்க இப்படியும் போயிருக்கலாம் அப்படியும் போயிருக்கலாம் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் காண்ட்ராஸ்ட்டாக போயிருப்பாங்க ஃபோர்லேருந்து நைன் வரைக்கும் தென் டென் அண்ட் லெவன் ஸ்டாண்டரில் வந்துட்டு ஒரு சென்ஸ் ஆஃப் க்ளோஷன் கொண்டு வந்திருப்பார் அதாவது ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருப்பார் இதை பற்றி தான் வந்து இந்த பாயமில் இருக்கும் இவர் வந்து ஒரு அரிஸ்டோக்ராட்டிக் ஃபேமிலியில் பிறந்தவர் அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் நல்லா வளர்ந்து முடித்ததுக்கு அப்புறமா வந்து இவர் காலேஜெலாம் முடித்ததுக்கு படிக்கும்போது இவர் வந்து ஒரு ரைட்டராக இருந்திருக்கார் ஒரு யூனிவர்சிட்டி ஒரைட்டராக இருந்திருக்காரு அந்த டைமில் வந்துட்டு ஜேம்ஸ் கிங் ஜேம்ஸ் வந்து பார்த்துட்டு என்ன பண்ணியிருப்பார்னா இவரோட பேச்சில் வந்து ரொம்பவே வந்து ஈர்க்கப்பட்டு தன்னோட பார்லிமெண்ட்டில் ஒரு மெம்பர் ஆக்கியிருப்பாங்க அவர் கிங் ஜேம்ஸ் இறந்ததுக்கு அப்புறமா இவர் என்ன பண்ணியிருப்பார் திருப்பியும் வந்து சர்ச்சுக்கே வந்திருப்பார் தான் வேலையை வந்து இங்கேயே வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே வந்து ஒரு ப்ரீஸ்டாக வந்திருப்பாரு ஸோ அந்த டைமில் தான் வந்து இந்த பயம் எழுதியிருக்கிறதாக கருதப்படுகிறது இவர் வந்து தேர்ட்டி நைன்த் ஏஜ்லேயே வந்து இறந்து போயிருப்பார் ஸோ இது ஏன் வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அவ்வளோ சின்ன வயசுலேயே இறந்துக்கும் போது அவர் என்ன பண்ணியிருக்காருனா அவர் வாழ்கிற டைமில் அவரோட ஃப்ரெண்டையும் வந்து இழந்திருப்பாரு ஸோ அதோட தாக்கம் எல்லாத்தையும் வந்து இதில் கொண்டு வந்திருப்பாரு அதே மாதிரி வந்து கிங் ஜேம்ஸ்கிட்டையும் வேலை பார்த்துருக்காரு ஒரு ப்ரீஸ்டாவும் வேலை பார்த்துருக்காரா ஸோ இங்கே அங்கேன்னு இருந்திருக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த தாக்கத்தையுமே வந்து இந்த போயமில் கொண்டு வந்திருக்காரு ஸோ இவரோட ஆட்டோபயோக்ராபிகளாக இருக்கக்கூடிய எல்லா ஸ்கெச்சஸஸுமே வந்து என்ன இருக்கோம் இந்த போயமில் கொண்டு வந்திருப்பாங்க அதனால இதுவும் வந்து ஒரு ஆட்டோபயோக்ராஃபுல் பீஸ் ஆஃப் ஒர்க் அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம் ஓகேங்களா

ஆக்மெண்டட் வித் தாய் கிரேஷியஸ் பெனிஃபிட்ஸ் ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு சொன்னால் இவர் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் பார்த்தீங்கன்னா ஒரு அரிஸ்டோக்ரட்டிக் ஃபேமிலியில் பிறந்தவர் அப்படிங்கும் போதே அவர்கிட்ட எல்லாமே இருக்கும் ரைட்டுங்க அவர் ரொம்பவே ஹாப்பியாக இருப்பார் இவர் வந்து இந்த பேராகிராஃபில் அதாவது இந்த ஸ்டான்ஸால் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீ வந்து கடவுளில் வந்து பார்த்தா என்ன கேட்குறாரு நீ வந்து என்னோட இதயத்தை வந்துட்டு என்ன பண்ணிட்ட அட்ராக்ட் பண்ணிட்ட ஒரு வசப்படுத்திட்ட அப்படின்னு சொல்லியிருப்பார் என்டைஸ் அப்படின்னா வந்து டு அட்ராக்ட் பை ஆஃபரிங் பிளெஷர்ஸ் ஆர் பெனிஃபிட் அப்படின்னு அர்த்தம் ஸோ இதில் வந்து நான் வந்து ப்ரீஸ்டாக நீ என் மனசுக்குள்ளே வரும்போது அதாவது வந்துட்டு கடவுள் வந்துட்டு அவரோட மனசுக்குள்ளே அவரோட ஹார்ட்டுக்குள்ளே என்ட்ராகி அவரை வந்து கவர்ந்த போது இவர் என்ன நினச்சார் அப்படின்னு சொன்னால் இந்த ப்ரீஸ்ட் அப்படின்றது வந்து ஒரு உயர்ந்த ஒரு சர்வீஸ் அப்படின்னு சொல்லி நினச்சார் என்னோட பாட்டில் வந்துட்டு நான் என்னெல்லாம் ஜாய்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் ஒரு ரைட் டவுன் எழுத எழுதுனேன் ஓகேங்களா இயற்கையாகவே மகிழ்ச்சி அப்படின்றதும் சந்தோஷம் அப்படின்றது வந்து மனுஷனுக்கு நிறைய இருக்குது இந்த நேச்சுரல் டிலைட்ஸ் அப்படின்றது வந்துட்டு நிறைய இருக்குது இந்த உலகத்தில் அப்படி இருக்கும் போது நான் வந்து என்ன பண்ணேன் ஒரு மனிதனாக ஒரு மேனாக வந்து ஐ காட் எவ்ரி அதே மாதிரி நான் இப்போ வந்து என்ன ஆக போகிறேன் ஒரு ப்ரீஸ்ட் ஆக போகிறேன் அப்போ நான் ப்ரீஸ்டாக போனால் இன்னமும் என் சந்தோஷம் என்ன ஆகும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்க நினைச்சேன் அப்படின்னு சொல்றாரு ஆக்மெண்ட் அப்படின்னா வந்துட்டு இன்னும் இன்க்ரீஸ் ஆகுறது ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன் இப்போ நான் ப்ரீஸ்ட் ஆகிட்டேன் இப்போ எனக்கு வந்து என்னது எனக்கு இன்னமும் என்னோட சந்தோஷம் எல்லாமே வந்து என்ன ஆகிடும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் Insulated. Then added the stanza. I looked on thy furniture so fine and made it fine to me. Thy glorious household stuff did me entwine and entice me unto thee. Such stars I counted mine, both heaven and earth paid me by. மை வேஜஸ் இன் எ வேர்ல்ட் ஆஃப் மர்த் அப்படின்னு கொடுத்துருக்காரு ஸ்டான்ஸால வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா ஃபர்னிச்சர் அப்படின்னு சொல்லி அவர் எதை மென்ஷன் பண்ணிருக்காருன்னா இவர் ப்ரீஸ்டாக இருந்தாருன்னா அந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய அனைத்தையுமே வந்து அவரோட கண்ட்ரோலில் தானே இருக்கும் ஸோ அங்க இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அந்த சர்ச்சோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே வந்துட்டு அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காரு ஃபர்னிச்சர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காரு இது ஏ கடவுளை வழிபடுறதுக்காக அங்கே வச்சிருக்கக்கூடிய அத்தனை ப்ராப்பர்ட்டிஸுமே நான் என்ன பண்றேன் ரொம்ப வந்து சிறப்பாக கவனிக்கிறேன் ஓகேங்களா ரொம்ப ஃபைனாக நான் கவனிச்சுக்கிறேன் இன்னும் ரொம்ப எக்ஸலன்டா ஒரு மேனர்ல வந்து நான் என்ன பண்றேன் அதை நான் ரொம்ப பத்திரமா பாதுகாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்காரு இந்த ப்ராபர்ட்டி எல்லாத்தையுமே நான் பத்திரமா பாதுகாத்துக்கிறேன் பத்திரமா நான் பாதுகாக்கிறதுனால நான் என்ன பண்றேன் உன்கிட்ட நான் வரணும்னு நான் நினைச்சேன் ஸோ உன்கிட்ட வந்து நான் வந்துடணும் அப்படின்னு நான் நினச்சேன் இன்னமும் என் ஜாய்ஸ் வந்து என்ன ஆகுது அதிகமாகுது சட் ஸ்டார்ஸ் ஆர் மைண்ட் இந்த போத் ஹெவன் அண்ட் ஏர்த் எல்லாமே வந்துட்டு என்னுடையது ஏ சந்தோஷம் வந்து இன்னும் அதிகமாகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு ஸோ இதுக்கு நான் இந்த மாதிரியான பணிகள்லாம் நான் அதெல்லாம் பத்திரமாக பார்த்துக்கிறதுனால நீ எனக்கு அது கூலியாக என்ன தர அப்படின்னா இந்த ஆகாயத்தில் விட மிகுந்த ஒரு ஜாய்ஸை வந்து நீ எனக்கு தர்ற அப்படின்னு சொல்லியிருக்காரு அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை நீ எனக்கு கொடுக்குற அப்படின்னு சொல்லியிருக்காரு then third stanza a what pleasures could i want whose king i served

ஓகேங்களா வேற என்ன எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படி அப்படி என்ன தேவை இருக்குது அப்படிப்பட்ட கடவுளுக்கே நான் பண்ணுறேன் அதனால என்ன ஃபாலோ பார்க்கக்கூடிய என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேருக்குமே வந்து என்னது அங்கே ஜாய்ஸ் அதாவது சந்தோஷங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னோட கம்பானியன்ஸ் எல்லாருக்குமே மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கும் இதனால் நான் என்ன பண்ணலான்னா ஒரு நம்பிக்கையோடு நான் ஒரு ஆர்கியூமெண்ட் கொடுக்கலாம் என்ன அப்படின்னு சொன்னால் என்னோடய தாட்டில் எந்த ஒரு ரிசர்வேஷனுமே கிடையாது எதுக்கு அப்படின்னா சோகத்துக்கோ ஒரு பயத்துக்கோ எந்த ஒரு பிளேஸ்மே நான் ரிசர்வ் பண்ணி வைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா என்னோட சோல் அப்படின்றது வந்து சடனாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கைப்பற்றுச்சு அதாவது அது என்ன ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரீஸ்ட் ஆகக்கூடியது ஸோ அந்த யூத் டைமில் வந்துட்டு உன்னோட முகத்தை நேரடியாக என்னால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து கற்பனை பண்ணிக்கிட்டேன் அதனாலேயே வந்துட்டு என்ன பண்ணேன்னா ப்ரீஸ்டாக சேர்ந்துட்டேன் அப்படின்றது தான் வந்து இதோட மீனிங் ஸோ இந்த இடத்துல வந்து அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா உன் ஃபேஸை வந்து நான் நேரடியாக பார்க்கக்கூடும் அப்படின்றத நானே கற்பனை பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற வரைக்கும் சொல்லியிருப்பார் Next stanza: At first, though, gives me milk and sweetness. I had my wish and way. My days were strawed with flowers and happiness. தெர் வாஸ் நோ மந்த் பட் மே பட் வித் மை யோ சரோ டிட் ட்விஸ்ட் அண்ட் க்ரோ அண்ட் மேட் ய பார்ட்டி அண்ட் அவர்ஸ் ஃபார் ஓ அப்படின்னு கொடுத்துருக்காரு ஸோ இந்த ஸ்டான்ஸில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் வந்து ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணும் போது எனக்கு வந்துட்டு என்னன்னா ரொம்பவே வந்து ஒரு சிறப்பம்சத்தையும் கொடுத்தீங்க அதே மாதிரி மிகப்பெரிய சந்தோஷத்தையும் நீங்கள் கொடுத்தீங்க நான் நான் என்னெல்லாம் விரும்பணும் அந்த அளவுக்கு வந்துட்டு எனக்கு வந்து அந்த வாழ்க்கை கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னார் என்னோட டேஸ் எல்லாமே வந்துட்டு என் பார்த்து கதையில் வந்து பூ போட்ட மாதிரி அப்படி அப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு வந்துட்டு என்னது அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னோடய லைஃப் அப்படின்றதுலேயே வந்துட்டு தெர் வாஸ் நோ மந்த் பட் மே அப்படின்னு சொல்லியிருக்காரு எக்ஸப்ட் மே தவிர ஓகேங்களா எனக்கு எந்த ஒரு மாதமும் கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லா மாசமும் மே மாதம்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு மே அப்படின்றது வந்து இங்கே வந்து ஹாப்பினஸை குறிக்கக்கூடிய ஒரு மாதம் ஓகேங்களா ஸோ அழுக்கடுத்தது வந்து என்ன சொல்கிறாருன்னா ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வருடங்கள் கழியும் போது காலங்கள் கழியும் போது வந்துட்டு என்ன ஆயிடுச்சு என்னோட சோகம் வந்து ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்து அது வளர்ச்சியும் அடைந்தது அது வளர்ச்சி அடைஞ்சது இல்லாமல் எனக்குள்ள ஒரு பங்களிப்பாகவே அது மாறிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு My flesh began unto my soul in pain, sickness cleaved my bones, consuming ox dwell in every vein, and tune my breath to groans. Sorrow was all my soul, and I scarce believed. ஸ்டில் க்ரீவ் டெ டெல் ரவுண்ட்லி தட் ஐ லிவ் அப்படின்னு கொடுத்துருக்காரு ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா முன்னாடியே சொன்னார் பார்த்தீங்கன்னா காலங்கள் ஆகும்போது வந்து துன்பம் அப்படின்றது வந்து உள்ள வந்துச்சு ஸோ கிரீவ் அப்படின்றதுலாம் வந்துட்டு என்னோட ஒரு பங்காக இருந்துச்சு அப்படின்னு சொன்னார்ல ஸோ இப்போ வந்து என்ன சொல்லிருக்காருனா வயசாகும் போது அவருக்கு என்னது ஒரு முடியாமல் போயிருக்கோம் ஸோ அந்த டைமிங்கும் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காரு என்னோடய பாடியானது உடல் வந்து என்னது ரொம்ப வலியை வந்து தாங்கக்கூடியதாக இருந்துச்சு என் சோல் கிட்ட வந்து அது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுச்சு நான் வாழ்க்கை வா வாங்கினதை பற்றி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுச்சு அதாவது அந்த சிக்னஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த நோய் அப்படின்றது வந்துட்டு என் போன் அத்தனையுமே வந்து ப்ரோக் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதுக்கப்புறம் வந்து ஏன்னா அந்த சீசனில் வந்து மலேரியல் ஃபீவர் அப்படின்றதுலாம் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக பரவி இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதனாலேயே வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து அவர் இழந்தார் அப்படின்றதும் அவரோட ஆட்டோபயோக்ராஃபிக்கில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த தாக்கத்தை வந்து இந்த ஸ்டான்ஸால் அவர் கொண்டு வந்திருப்பார் இந்த ஃபீவர் அப்படின்றது வந்து என் உடம்புல வந்துட்டு என்ன பண்ணிருச்சு என் உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை சக்தியையுமே வந்துட்டு கேட்டுருக்கு அதாவது இல்லாமல் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னையை வந்து ரொம்பவே வீக்காக ஆக்கிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம ஆல்ரெடி சொல்லுவோம்ல ஒரு இடத்துல வந்து நம்மளுக்கு முடியல அப்படின்னா நம்ம ஒரு அணுத்திக்கிட்டே இருப்போம் பார்த்தீங்களா அந்த ஒரு மூச்சு வந்து ஒரு சவுண்ட் கொடுத்துட்டே இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி அவர் சொல்றாரு என்ன அப்படின்னா க்ரோன் வந்து முடங்குதல் அப்படின்னு அர்த்தம் ஸோ அப்படி நம்ம வந்து முடியாமல் இருக்கும்போது அந்த மூச்சு வந்து அப்படியே காற்று வந்து நம்மளுக்கு ஒரு டியூன் போட்ட மாதிரி இருக்கும் ஸோ அந்த உடம்புல வந்துட்டு என்னாச்சு அந்த மூச்சு காற்று வந்துட்டு அப்படி மேலே மேலே வர்றது வந்துட்டு அந்த முடங்குதலுக்கு வந்து ஒரு டியூன் போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லாரு என்னோட சோலில் வந்துட்டு முழுசாகவே வந்து கவலை அப்படின்றது வந்து ஃபுல்லாக வந்து அடைஞ்சு போச்சு ஆனால் நான் ரொம்ப ஸ்கேர் ஆனேன் அதை நம்புறதுக்கு என்னத்தை நம்புறதுக்கு அப்படின்னா நான் உயிரோடு தான் இருக்கேனா அப்படின்றதையே நான் நம்புறதுக்கு வந்து என்ன ஆகிட்டேன் ரொம்ப ஸ்கேர்லி பிலீவ் அப்படின்னு சேர்க்கார் எது வரைக்கும் அப்படின்னு சொன்னால் அவரோட உடம்புல வந்துட்டு அந்த க்ரீஃப் இந்த கவலை அப்படின்றது வந்துட்டு அங்கங்கே வழியை கொடுத்து தான் வந்து அதை பயன்படுத்துச்சு அப்படின்னு சொல்லிருக்காரு தட் ஐ லிவ்ড நான் வாழ்றேன் அப்படின்றதே வந்து அந்த வலி குடுக்குறதனால தான் நான் நம்பினேன் அப்படின்னு சொல்லிருக்காரு தென் ஆ நெக்ஸ்ட் ஸ்டான்ஸால வந்துட்டு when i got health though tooks away my life and more for my friends die my mirth and age was lost a blunted knife was of more used than i thus thin and lean without your friends or friend i was blown த்ரூ வித் எவ்ரி ஸ்டாம் அண்ட் விண்ட் ஸோ இதில் வந்துட்டு என்ன வந்து கொண்டு வந்திருக்காருனா நான் ஆல்ரெடி சொன்னேன்ல அவர் வாழ்ந்த காலத்தில் வந்து அவரோட ஃப்ரெண்டை வந்து அவர் இலக்கு நேரிட்ருக்கோம் அந்த ஒரு தாக்கத்தையும் உள்ளே கொண்டு வந்திருப்பாருன்னு சொன்னால் அது இந்த ஸ்டான்ஸாக தான் ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா வென் ஐ காட் நான் வந்துட்டு அந்த நல்லா இருக்கக்கூடிய அந்த டைம் கிடைச்சப்போ நான் என்ன பண்ணிட்டேன் ஐ டுக் மை லைஃப் என்னோடய லைஃப்பில் வந்துட்டு சார் யூ டுக் மை லைஃப் நீ வந்துட்டு என்ன பண்ணிட்டேன் என் லைஃப்பை வந்து அப்படியே எடுத்துக்கிட்டேன் அன்மோர் அது மட்டும் இல்லை என் வாழ்க்கையை மட்டும் கிடையாது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே நீ எடுத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லியிருக்காரு இதனால நான் என்ன ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு மைண்டை வந்து எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையுமே நான் இழந்தேன் அது என்னென்ன அப்படின்னா நான் வந்துட்டு என்ன சொல்றது ஒரு கூர்மையான கத்தி மாதிரி இல்லாமல் ஒரு முன்னையான கத்தி மாதிரி அது கூட வந்து என்னோட ரொம்ப அதிகமாக பயன்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஸோ நான் வந்துட்டு என்ன பண்ணிட்டேன் மை மர்த் அண்ட் ஏஜ் வாஸ் லாஸ்ட் என்னோட மேர்த்தையும் நான் என்னோட ஏஜ் எல்லாத்தையுமே வந்து நான் வந்து இழந்து விட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஏஜ்னா வந்துட்டு நம்மள ஷார்ப்பான ஒரு மைண்டை வந்து நம்ம குறிக்கிறது மர்த் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப ஹாப்பினஸ் ரொம்ப ஜாய் இது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா அது அத்தனையுமே வந்து இழந்து விட்டேன் அது எது மாதிரி அப்படின்னு சொன்னால் ஒரு கூர் ஒரு கத்தி வந்து எல்லாத்தையும் இழந்துருச்சுன்னா என்ன ஆகிடும் பிளண்டட் ஸோ அது கூட வந்து என்ன விட கொஞ்சம் அதிகமா யூஸ் ஆகும் அப்படின்னா நான் என்ன மாறிட்டேன் ரொம்ப வேஸ்ட் ஃபெலோவாக மாறிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரு தஸ்தீன் நான் வந்து ரொம்பவே வந்துட்டு என்ன ஆகிட்டேன் என்னோட ஃப்ரெண்ட் இல்லாமல் ஒரு சந்தோஷம் இல்லாமல் ஒரு ஹாப்பினஸ் இல்லாமல் ஒரு ஷார்ப் மைண்ட் இல்லாமல் நான் என்ன ஆகிட்டேன் நோய்வாய்ப்பட்டு ரொம்ப தின்னாகவும் ஆயிட்டேன் அதே மாதிரி ரொம்ப லீனாகவும் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது வந்துட்டு இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க நான் தூக்கி எறியப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்படி தூக்கி எறியப்பட்டேன் அப்படின்னா த்ரூ வித் எவ்ரி ஸ்டாம் அண்ட் விண்ட் இந்த இடத்துல வந்து ஸ்டாம் அப்படின்றது வந்து அவர் எதை குறிக்கிறாரு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கவலை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஸ்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த லேசாக குட்டி குட்டி கவலைகள் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து விண்டுன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறதாக சொல்கிறாங்க ஸோ இந்த ஸ்டாம் அண்ட் விண்டில் வந்துட்டு நான் என்ன ஆகிட்டு

ஸோ இதில் வந்து எதை பத்தி பேசியிருப்பார் அப்படின்னு சொன்னால் இவர் ஒரு ஒரேட்டரை வேலை பார்த்துருக்காருல ஸோ அப்படிங்கும் போது அவர் வந்து பேர்த்லேயே வந்துட்டு என்னது ஒரு ஸ்பிரிட் அவருக்கு இருந்தது இருந்த போதிலும் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த டவுன்லேயே நம்ம வந்து தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியை வந்து அவர் தேர்ந்தெடுத்திருக்கார் இந்த டைம்ல இவர் என்ன செஞ்சிருக்காருன்னா ஒரு லிங்கரிங் புக் அப்படின்னா வந்து ஒரு பைபிள் ஓகேங்களா ஸோ அந்த பைபிள் வந்துட்டு என்ன பார்த்தீங்க பட் யூ சீட் லிங்கரிங் புக் நீ வந்து என்ன பண்ணிட்டேன் என்ன சீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு சீட் பண்ணி நீ என்ன பண்ணிட்ட அந்த லிங்கரிங் புக் மூலமா ரேப் பண்ணிட்டேன் ஒரு கெவுனுக்குள்ளே வந்துட்டு நீ என்ன பண்ணிட்ட ரேப் பண்ணிட்ட அப்படின்னா கெவுன் இஸ் நத்திங் பட் ப்ரீ ட்ரெஸ் தான் வந்துட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ எல்லாத்தையுமே வந்து நீ என்ன பண்ணி அங்கே போய் ரேப் பண்ணி வச்சிட்ட அப்படின்னு சொல்லியிருக்காரு இங்கே என் வாழ்க்கையே வந்து மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு கிடச்சிச்சு பிஃபோர் ஐ ஹேட் த பவர் டு சேஞ்ச் மை லைஃப் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நீ என்ன பண்ணிட்ட என்னை இங்கே கொண்டு வந்துட்ட ஒரு ப்ரீ ஸ்டாக்கி இந்த உலகத்தில் சிக்க வச்சுட்ட அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஓகேங்களா ஸோ இது வந்துட்டு என்னது அப்படின்னா அவர் அந்த கிங் கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தார்ல ஸோ அதுக்கப்புறமா அவர் இறந்ததுக்கப்புறம் இங்கே வந்திருப்பார் பட் ஆனால் அவருக்கு கிங் கிட்ட வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஆசை இருந்ததாக சொல்லப்படுகிறது அதை அவர் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த ஸ்டான்ஸில் கொடுத்துருப்பார் எட் ஃபோர் ஐ த்ரெட்டன் ஆஃப் சாரி ஆஃப் த சீஸ் ஆஃப் டூ ரைஸ் நாட் சிம்ப்ரிங் ஆல் மை though often didst with academic price melt and dissolve my rage i took thy sweetened pill till i came where i could not go away nor preserve ஸோ இதில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால் இவர் வந்து ப்ரீஸ்ட் அப்படின்றவங்களுக்கு வந்து நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும் இதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும் அதே மாதிரி வந்துட்டு அவங்களுக்குள்ள என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் அவங்க அந்த கோபத்தை காமிக்காமல் ரொம்ப அன்போடு எப்பயுமே சிரிச்சு முகத்தோடு இருக்கணும் அதுதான் வந்து ஒரு ப்ரீஸ்ட்டுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டிஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அது கம்பல்சரி அவங்ககிட்ட இருக்கணும் ஸோ இதனால் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் இருப்பாங்க சம்டைம்ஸ் அதெல்லாம் நான் தாண்டி போகணும் அப்படின்னு சொல்லி அதை விட நான் நிறைய அடிக்கடிக்கு நான் வந்து என்ன பண்ணேன் முயற்சிக்கிறேன் ஒரு நார்மல் லைஃப்க்கு நான் போகணும் அப்படின்னா நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது கிங்கிட்டே திருப்பி போகணும்னு அவர் சில டைம்ஸ் நடச்சிருக்காரு பட் இருந்தாலும் என்னோடய த்ரூ அவுட் மை லைஃப் நான் என்ன பண்ணுறேன் ஒரு அசட்டுத்தனமான ஒரு சிரிப்பை வாழ்ந்துக்கிட்டு ஒரு ஏமாத்தனத்தோடு நான் வாழ விரும்பவில்லை அது என்னால் முடியலை அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால தான் நான் அப்படியே ஆசைப்பட்டேன் ஒரு நார்மல் லைஃப்க்கு போயிடணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட் வந்துட்டு இவர் அகாடமிக் ப்ரைஸ் அப்படின்னு வந்து இவர் படித்தார் பார்த்தீங்கன்னா இவர் படித்த எல்லா நாலேஜுமே அங்கே மாசம் நடக்கும்போது மற்றவங்க எல்லாம் வரும்போது அதை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு அதனால நிறைய பேர் வந்து இவரை வந்து பிரைஸ் பண்ணியிருக்காங்க நீ செம்மையாக பேசுகிறப்பா வைக்கிறப்பா அப்படின்னு சொல்லி பிரைஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி வந்து ப்ரைஸ் பண்ணிருக்காங்க அப்படி பிரைஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இவரோட கோபம் இங்கே விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார்ல அந்த கோபம் எல்லாமே அப்படியே மெல்ட் ஆகி இதுலேயே இருந்துடணும் அப்படின்ற முடிவுக்கும் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அட் ஸ்வீட் ஸ்வீப்பிள் அதாவது வந்துட்டு ஒரு வெளியில் இருக்கக்கூடிய அந்த மாத்திரைக்குள்ளே வந்து ஒரு கடினமானதுக்குள்ளே வந்து ஒரு லைட்டாக ஒரு ஸ்வீட் இருக்கும் பார்த்திங்களா ஸோ அது மாதிரி வந்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன் எனக்கு வெளியில் வந்துட்டு போகணும் அப்படின்ற ஆசை இருந்தாலும் அந்த ப்ரைஸ் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் நான் என்ன பண்ணுறேன் மெல்ட் ஆகி இங்கேயே இருந்தணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஐ குட் நாட் கோ அவை இதை விட்டு என்னால் போக முடியலை அப்படின்றது அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் ஸ்டான்ஸாக எட்லிஸ்ட் பர் சான்ஸ் ஐ ஷுட் டு பி ஹாப்பி In my unhappiness, turning my purse to food, though throwest me into more sickness. Thus doth thy power cross bears me, not making. தைன் ஓன் கிஃப்ட் குட் எட் மீ ஃப்ரம் மை வேஸ் டெக்கிங் ஸோ இதில் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா இந்த மாதிரியான அந்த கஷ்டமான அந்த ஒரு சூழ்நிலமையிலையும் கூட சில நேரங்கள் நான் வந்து ஹாப்பி ஆகியிருக்கேன் பிக்காஸ் அவங்களாம் ப்ரைஸ் பண்ணுறாங்க வைக்கிறாங்க ஸோ அந்த மாதிரியான சின்ன சின்ன சந்தோஷங்கள் எனக்கு கிடச்சிருக்கு இவன் வந்து அதை விட்டு வெளியில் போகணும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் இந்த சிக்னஸில் வந்துட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப கொடுமை அப்படின்லாம் வந்து நான் யோசிச்சிருக்கேன் அப்படி ஒரு அன்ஹாப்பினஸ்லையுமே சின்ன சின்ன சந்தோஷங்களை நான் அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த சிக் மூலமாக நம்மளே வந்து உடம்பு முடியாமல் தான் சாப்பிட்டோம்னா ஃபுட் வேணாம் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுவோம்ல ஸோ அதே மாதிரி நானும் வந்து என்ன பண்ணிட்டேன் அந்த சிக்கில் இருக்கும்போது ஐ வாஸ் த்ரூ மீ நீ வந்து என்ன பண்ணிட்ட என்னைய அந்த சிக் அப்படின்ற அதுக்குள்ளே வந்துட்டு என்ன பண்ணிட்ட என்னையை தூக்கி எரிஞ்சிட்டேன் நான் வந்து என்ன பண்ணேன் இந்த ஃபுட்டை வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நீ வந்து என்ன பண்ணிட்ட அந்த சிக்குள்ளே என்னை தூக்கி எரிஞ்சிட்ட அப்படின்னு சொல்லியிருக்காரு தோ உன்னோட பவர் மூலமாக நீ அந்த பவர் யூஸ் பண்ணி என்ன பண்ணிட்ட என் டேரக்ஷனையே மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட டேரெக்டாக சண்டை போடுற மாதிரி கேட்குறாரு நீ உன்னோட என்னோட வந்து ஒரு ஓன் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணிட்ட குட் அப்படின்னு நினச்சிட்டு எனக்கு இந்த ப்ரீஸ்ட் அப்படின்ற அந்த கு கிஃப்டை வந்து நீ எனக்கு கொடுத்து என்ன பண்ணிட்ட என்னோட வழியை நான் தேர்ந்தெடுக்க விடாமல் இதை மாற்றிவிட்ட என் வழியவே நீ மாற்றிட்ட அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட் ஆன்சர் நவ் அம் ஹியர் வாட் தோ வில்ட் டூ வித் மீ நன் ஆஃப் மை புக்ஸ் வில் ஷோ ஐ ரீட் அண்ட் ஷாய் அண்ட் விஷ் ஐ வேர் ட்ரீ ஃபார் ஷியோர் தென் ஐ ஷுட் க்ரோ டு ஃப்ரூட் ஆர் ஷேட் அட்லீஸ்ட் சம் பேர்ட் வுட் ட்ரஸ்ட் ஹெட் ஹவுஸ் ஹோல்ட் டு மீ அண்ட் ஐ ஷூட் பி ஜஸ்ட் ஸோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் இங்கே இருக்கேன் நீ என்ன விருப்பமோ நீ அதை செய் அப்படின்னு சொல்லிட்டாரு எங்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா புக்ஸுமே வந்துட்டு நான் ரீட் பண்ணுறேன் அண்ட் ஷாய் நான் வந்து ரொம்ப வருத்தப்படுறேன் இல்லை வெக்கப்படுறேன் அண்ட் நான் வந்து என்ன பண்ணலான்னா நான் விரும்பப்படுறேன் எதுக்காக விரும்பப்படுறேன்னா ஐ ட்ரீ நான் ஒரு ட்ரீயாக இருந்திருந்தேனால் ஷோராக நான் என்ன பண்ணியிருப்பேன் கொஞ்சமாவது வளர்ந்துருப்பேன் ஒரு ஃப்ரூட் கொடுத்துருப்பேன் என்கிட்ட வரவங்களுக்கு இந்த ட்ரீ கடையில் வரவங்களுக்கு நான் என்ன பண்ணேன் ஷேடோ கொடுத்துருப்பேன் அட்லீஸ்ட் ஒரு பேர்டாவது வந்து என்னை நம்பி எங்கே வந்து ஒரு கூடு கட்டி வாழும் ஓகேங்களா ஸோ அதுக்காக நான் ஹெல்ப் ஆயிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போது என் வந்து எதுவுமே வளரலை இந்த பைபிள் இதுகளையே தான் சுற்றி சுற்றி நான் படிச்சுட்டு இதுக்குள்ளேயே தான் இருக்கிறேன் ஜஸ்ட் நான் சும்மா அப்படியே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த புக்கெலாம் வந்துட்டு எனக்கு எந்தவித யூஸ் then finally in a saying next stanza yet though though troublest me I must be meek weak. in weakness must be stout well I will change the service and go seek some other master out uh, my dear God though I'm clean forget let me not love thee if I love thee not ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டான்ஸாக அப்படின்னு சொல்லலாம் நீ வந்து என்ன பண்ணிட்ட ரொம்பவே வந்து என்னை ட்ரபிள் பண்ணி இதுக்குள்ளே நீ என்னை தள்ளிட்ட அதனால நானும் என்ன பண்ணிட்டேன் மீக் அப்படின்னா வந்துட்டு ப பணிந்து விட்டேன் அப்படின்னு அர்த்தம் அதனால் உனக்கு நான் அடிப்பணிஞ்சு நான் என்ன பண்ணி ஆகிட்டேன் ரொம்ப வீக் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு உனக்கு முன்னாடி நான் என்ன பண்ண முடியல ரொம்ப எகுத்து பேசி அந்த மாதிரி ஸ்டா வந்து சண்டை போடவெல்லாம் என்னால் முடியல நான் வந்து ரொம்பவே வீக் ஆகி நீ வந்து தள்ளும் போது நீ வந்து எனக்கு இந்த விஷயத்த கொடுக்கும் போது நான் வந்து பணிந்து அதை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பட் இப்போ நான் என்ன பண்ணுறேன் என் சர்வீஸை நான் மாற்றி நான் ஒரு அத மாஸ்டர்ஸ் இன்ஸ்ட் ஆஃப் காடுக்கு பொதுவாக நான் என்ன பண்ணுறேன் அவர் ஒரு சம்மத மாஸ்டர்ஸை வந்து நான் சீக் பண்ணி தேடி கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி சொன்னாலும் அவரோட மனசு வந்து என்ன சொல்லுது ஓ மை டியர் காட் தோ ஐ எம் கிளீன் ஃபர்கட் இதை எல்லாத்தையுமே நான் சொல்லிடுவேன் ஆனாலும் என் அன்புக்குரிய கடவுளே அப்படின்னு அர்த்தம் ஸோ இது எல்லாத்தையுமே என்னால் என்ன பண்ண முடியல செய்ய முடியல சொல்லத்தையே முடியுது செய்ய முடியலை அப்படின்னு சொல்லியிருக்கார் இது அத்தனையுமே நான் என்ன பண்ணிடுறேன் மறந்துடுறேன் சொல்கிற வார்த்தைகள் அனைத்தும் நான் மறந்து விடுவேன் என்னால் அதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கார் லெட் மீ நாட் லவ் தி இஃப் ஐ லவ் தி நாட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான லைன் ஓகேங்களா இந்த சமயத்தில் நான் ஒன்றா வழிபடலை அப்படின்னு சொன்னால் நான் வந்துட்டு என்ன உன்னை வந்து வழிபடாதவனாவே நான் மாறிடுவேன் உன்னை வந்து நான் லவ் பண்ணல தானே அர்த்தம் இந்த எனக்கு கஷ்டத்தை கொடுக்கும் போதும் நான் என்ன பண்ணணும் உன்னைய நான் விரும்பணும் அப்படின்றதான் அவரோட பாயிண்டா சொல்லியிருக்காரு யூஸ்வலா நம்மளே தானே பண்ணுவோம் நம்ம சந்தோஷமா இருக்கும் போது அதெல்லாம் வந்துட்டு ஓகே ஓகே அப்படின்வோம் பட் கஷ்டம் அப்படின்னு வரும்போது மட்டும்தான் இந்த கடவுள் ஏன் நமக்கு மட்டும் இவ்வளோ சோதனையை கொடுக்குறாரோ அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல இனிமேல் கடவுளே கும்பிடக்கூடாது அப்படிலாம் நிறைய பேர் திட்டிருப்போம் இந்த மாதிரி இல்லாமல் இவர் வந்து ஆத்தர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா நம்மளுக்கு கஷ்டம் வரும் துன்பம் வரும் வேலையிலேயே நாம என்ன பண்ணணும் கடவுளை மனசார விரும்பணும் அப்படின்றதான் அவரோட பாயிண்டா சொல்லியிருப்பார் இவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்தா அதையும் நான் ஏற்றுக்கிட்டேன் எனக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்க அதையும் நான் ஏற்றுக்கொண்டேன் இந்த டைம்லேயே நான் ஒன்று அப்படின்றது தான் அவரோட பாயிண்ட்டோட சொல்லிப்பார் ஐ ஹோப் ஸோ இந்த பாயிண்டோட மீனிங் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதில் எதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க ஐ வில் ஆன்சர் ஃபார் தட் தேங்க்ஸ் ஃபார் டைம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் த பெஸ்ட் ஃபார் யூர் எக்ஸாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்